வவுனியாவில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசிடம் இருந்து 2 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஒரு வருஷமா இந்த ரோட்ல சனம் இருக்குது இல்லையா? ஒரு நாளாவது இங்க மட்டும் இல்ல, 5 மாவட்டத்தில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. சம்பந்தனியாக வாக்களித்த மக்களும் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. அந்த சனத்தின் வீதி கூடாதுன்னு அவர் போய் வாரார். ஒரு நாளாவது அந்த தாய்மாரை கண்டு வாகனத்தால் இறங்கி உங்களோட பிள்ளைகள் இருக்கா இல்லையான்றத நாங்கள் உங்களுக்கு ஜனாதிபதியோட கதைச்சு பேசி ஒரு முடிவு சொல்கிறோம் மட்டும் சொல்ல இல்லை. ஏன் எல்லாருடைய வாயும் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் பல மில்லியன் கணக்கான படம் கொடுப்பட்டிருக்கு. அண்மையில் வந்து வரவு செலவு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2 கோடி ரூபா பணம் வாயை பொத்தி கொண்டிருக்கோன்னு சொல்லியிருக்கு. ஆகவே மக்கள் இந்த தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்குறது, வீட்டுக்கு வாக்களியுங்கோ, நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம். தேர்தல் முடிஞ்சா பிறகு அங்கே தலைவர்களாக போய் நடக்கிறது. இந்த நிலையில் கிளிநொச்சி வட்டக்கச்சி பொது சந்தையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அரசிடம் இருந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பணம் பெற்றதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனால் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினர் கொலை செய்தமையினையும் கொன்று குவித்தமையினையும் தமிழ் மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொள்வதற்கு பிரதான சூத்திரதாரி சிவசக்தி ஆனந்தன் தான் என ஸ்ரீதரன் சாடியுள்ளார். தமிழ் மக்கள் இவர் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து இந்த அலரி மாளிகையில எங்களை குழப்போணுன்றதுக்காக குழப்பி வச்சது இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். இதுக்கு தீர்வு கிடையாத காரணம் சம்பந்தன் எதிர்கட்சி தலைவர் சுமந்திரன் தான். துரோகி என்ற பட்டமே நாங்கள் அவருக்கு தருவோம். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால அறிக்கைக்கு ஆணை கோரி தேர்தலில் வாக்களியுங்கள் என்று கோரியுள்ளனரா எனவும், அவ்வாறு கோரினால் அதனை உறுதிப்படுத்த முடியுமா என்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.